முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 40. தலைப்பு தெய்வ அசுர தனித்தன்மைகள். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தி செப்பரேட்னஸ் ஆஃப் தி டிவைன் அண்ட் அன்டிவைன். தெய்வாசுர சம்பத் விபாக யோகா பீஷ்ம பருவா செக்ஷன் 40 மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்கீதா பருவம் 28 பகவத்கீதை பகுதி 16. இந்த பதிவின் சுருக்கம்: மனிதனின் பண்புகளில் காணப்படும் தெய்வீக மற்றும் அசுர்தன்மைகளை கிருஷ்ணன் விளக்குவது, கைவிட வேண்டிய அனைத்தையும் கைவிட்டு பரமபதத்தை அடைவது எப்படி என்று கிருஷ்ணன் ஆலோசனை கூறுவது. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 40 தெய்வ அசுர தனித்தன்மைகள் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம். அந்த புனிதமானவன் அந்த கிருஷ்ணன் சொன்னான், அச்சமின்மை, இதய தூய்மை, அறிவில் அதாவது அறிவை அடையும் நோக்கில் விடாமுயற்சி, யோக தியானம், கொடைகள், தற்கட்டுப்பாடு, வேள்வி, வேதகல்வி, தவ நுண்புகள், நேர்மை, தீங்கிழையாமை, வாய்மை, கோபத்தில் இருந்து விடுதலை, துறவு, மன அமைதி, பிறர் குறை சொல்லாமை, அனைத்து உயிர்களிடத்தும் கருணை, பொருளாசையின்மை, மென்மை, பணிவு, அமைதியின்மையிலிருந்து விடுதலை, வீரம், மன்னிக்கும் தன்மை, உறுதி, தூய்மை, சண்டித்தனமின்மை, செருக்கின்மை ஆகியவை ஓ பாரதா அர்ஜுனா தெய்வீகத்தன்மைகளை கொண்டோரை சார்ந்தனவாகும். ஓ பிரதையின் மகனே அர்ஜுனா, பாசாங்கு, செருக்கு, அகந்தை, கடும் கோபம், முரட்டுத்தனம் மற்றும் அறியாமை ஆகியவை அசுரத்தன்மை கொண்டோரை சார்ந்தனவாகும். தெய்வீகத்தன்மைகள் விடுதலைக்காவன என கருதப்படுகின்றன. அசுரத்தன்மைகளோ பற்றை ஏற்படுத்துவனாகும். ஓ பாண்டுவின் மகனே வருந்தாதே, நீ தெய்வீகத்தன்மைகளுடனேயே பிறந்திருக்கிறாய். இவ்வுலகில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தெய்வீகத்தன்மை அசுரத்தன்மை என இரு வகைகளிலேயே இருக்கின்றன. தெய்வத்தன்மை விரிவாக விளக்கப்பட்டது. எனவே ஓ பிரதையின் மகனே, அசுரத்தன்மை குறித்து இப்போது என்னிடம் கேட்பாயாக. அசுர இயல்பு கொண்டோர் நாட்டத்தையோ அதாவது பற்றையோ பற்றின்மையோ அறிய மாட்டார்கள். தூய்மையோ நன்னடத்தையோ வாய்மையோ அவர்களிடம் அதாவது அசுரத்தன்மை கொண்டோரிடத்தில் இருப்பதில்லை. உண்மை, வழிநடத்தும் கொள்கை, ஆட்சியாளன் ஆகியவையற்றதே இந்த அண்டம் எனவும், காமத்தினால் ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த அண்டம் உண்டானது வேறில்லை என்றும் அந்த அசுரத்தன்மை கொண்டோர் சொல்கிறார்கள். இந்த பார்வையிலேயே தங்களை தங்கள் ஆத்மாவை இழந்தவர்களான இந்த அசுரத்தன்மை கொண்ட மனிதர்கள் சிறுமதி படைத்தவர்களும் கொடுஞ்செயல் புரிபவர்களுமான இந்த உலகத்தின் எதிரிகள், அண்டத்தின் அழிவுக்காகவே பிறந்திருக்கிறார்கள். தனியாத ஆசைகளில் இன்புற்று பாசாங்குத்தனம், இருமாப்பு, மடமை ஆகியவற்றுடன் இருந்து மாயையால் தவறான கருத்துக்களை ஏற்று புனிதமற்ற நடைமுறைகளில் அவர்கள் அந்த அசுரத்தன்மை கொண்டோர் ஈடுபடுகின்றனர். மரணத்தால் மட்டுமே முடிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எண்ணற்ற எண்ணங்களை எண்ணற்ற கவலைகளை வளர்த்து தங்கள் ஆசைகளை அனுபவிப்பதே உயர்ந்த எல்லை என கருதும் அவர்கள் அந்த அசுரத்தன்மை கொண்டோர் அதுவே அனைத்தும் என நம்புகின்றனர். நம்பிக்கையின் 100 கயிறுகளால் கட்டப்பட்டு காமத்திற்கும் கோபத்திற்கும் அடிமையாகும் அவர்கள் இன்று இந்த செல்வத்தை அடையவே விரும்புகிறார்கள். இதை நான் பின்பு அடைவேன், இந்த செல்வத்தை நான் கொண்டுள்ளேன், இது இந்த செல்வம் எனக்கு கூடுதலாக கிடைத்ததாகும், இந்த எதிரி என்னால் கொல்லப்பட்டான், நான் இன்னும் பிறரையும் கொல்வேன், நானே தலைவன், நானே அனுபவிப்பேன், நானே வெற்றியாளன், நானே சக்தி நிறைந்தவன், நானே மகிழ்ச்சியானவன், நான் செல்வந்தன், நான் உன்னத பிறப்பை கொண்டவன்
என்னை போல் வேறு எவன் இருக்கிறான்? நான் வேள்வி செய்வேன், நான் கொடைகள் அளிப்பேன், நான் இன்பமாக இருப்பேன் என இப்படி அறியாமையில் மயங்கி எண்ணற்ற எண்ணங்களால் கலங்கி மாய வலைகளில் சிக்கி ஆசை குகந்த பொருட்களை அனுபவிப்பதில் பற்றுதல் கொண்ட அவர்கள் தூய்மையற்ற நரகத்தில் மூழ்கி போகிறார்கள். தற்பெருமை, பிடிவாதம், செருக்கு, செல்வத்தில் போதை ஆகியவற்றை கொண்ட அவர்கள் பாசாங்குத்தனத்துடனும் விதிகளுக்கு எதிராகவும் பெயரளவில் மட்டுமே வேள்விகளை செய்வார்கள். பகட்டு, சக்தி, செருக்கு, காமம், கோபம் ஆகியவற்றை கொண்ட இந்த வசைபாடுவோர் தங்கள் சொந்த உடல்களிலும் பிறரின் உடல்களிலும் இருக்கும் எண்ணெய் வெறுக்கிறார்கள். எண்ணெய் வெறுக்கும் இவர்கள் கொடூரர்களாகவும் மனிதர்களில் பயங்கரமானவர்களாகவும் புனிதமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். நான் அசுரத்தன்மை கொண்ட அவர்களை தொடர்ச்சியாக அசுரத்தன்மை கொண்ட கருவறைகளில் வீசி எறிகிறேன். அசுரத்தன்மை கொண்ட கருவறைகளை அடைந்து அடுத்தடுத்த பிறவிகளிலும் மயக்கமடையும் அவர்கள் அந்த அசுரத்தன்மை கொண்டோர் என்னை அடையாமலேயே இழிந்த நிலைக்கு வீழ்ச்சியடைகிறார்கள். காமம், கோபம், பேராசை ஆகியவையே தனக்கு தன் ஆத்மாவுக்கு அழிவை தரும் நரகத்தின் மூன்று வகை வழிகளாகும். எனவே இம்மூன்றையும் ஒருவன் துறக்க வேண்டும். இருளின் இந்த மூன்று வாயில்களில், அதாவது காமம், கோபம், பேராசை ஆகியவற்றில் இருந்து விடுபட்ட மனிதன், ஓ குந்தையின் மகனே அர்ஜுனா, தனக்கான சொந்த நலனை தேடிக்கொண்டு பிறகு தனது உயர்ந்த இலக்கை, உயர்ந்த பரகதியை அடைகிறான். சாத்திரங்களின் விதிகளை துறந்து ஆசையின் உந்துதல்களால் மட்டுமே செயல்படுபவன் எவனோ அவன் முழுமையையோ இன்பத்தையோ உயர்ந்த இலக்கையோ ஒருபோதும் அடைவதில்லை. எனவே எது செய்யப்பட வேண்டும், எது செய்யப்படக்கூடாது என்பதை தீர்மானிக்க உனக்கு சாத்திரங்களே அதிகாரம் கொண்டதாக இருக்கட்டும். சாத்திரங்களின் விதிகளால் தீர்மானிக்கப்பட்டவற்றை உறுதி செய்த பிறகு செயல்புரிவதே உனக்கு தவும் என்றான் கிருஷ்ணன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 40 தெய்வாசுர தனித்தன்மைகள் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் இப்பதிவு நிறைவுற்றது.